ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சித்திரை நிலா. மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். மனிதனின் ஆசை என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை. வாங்க கதை கேளுங்க. கடவுள் ஒரு நாள் ஒரு கழுதையை படைத்து அதனிடம் சொன்னார், நீ ஒரு கழுதை, காலை முதல் மாலை வரையும் நீ உழைக்க வேண்டும். உன்மேல் சுமைகள் இருக்கும், நீ புல்தான் சாப்பிட வேண்டும். உனக்கு அவ்வளவாக அறிவு இருக்காது. நீ 50 வருடங்கள் வாழ்வாய். இதற்கு கழுதை சொன்னது, நான் கழுதையாக இருக்கிறேன், ஆனால் 50 வருடங்கள் ரொம்ப அதிகம், எனக்கு 20 வருடம் போதும். கடவுள் கழுதையின் ஆசையை நிறைவேற்றினார். அடுத்து ஒரு நாயை படைத்து அதனிடம் சொன்னார், நீ மனிதனின் வீட்டை காக்கும் காவலன், அவனுடைய அன்பு தோழனாக இருப்பாய். மனிதன் உண்ட பிறகு உனக்கு கொடுப்பான், நீ 30 வருடங்களுக்கு வாழ்வாய். இதற்கு நாய் கூறியது, கடவுளே, 30 வருஷம் ரொம்ப அதிகம், எனக்கு 15 வருஷம் போதும். கடவுள் நாயின் ஆசையை நிறைவேற்றினார். அடுத்து கடவுள் குரங்கை படைத்து அதனிடம் சொன்னார், நீ ஒரு குரங்கு, மரத்திற்கு மரம் தாவ வேண்டும். நீ வித்தை காட்டி மற்றவர்களை மகிழ்விப்பாய். நீ 20 வருடங்களுக்கு வாழ்வாய். இதற்கு குரங்கு கூறியது, 20 வருஷம் ரொம்ப அதிகம், 10 வருஷம் போதும். கடவுளும் குரங்கின் ஆசையை நிறைவேற்றினார். கடைசியாக மனிதனை படைத்து அவனிடம் சொன்னார், நீ ஒரு மனிதன், உலகில் உள்ள 6 அறிவு ஜீவன் நீ மட்டுமே. உன் அறிவை கொண்டு மற்ற மிருகங்களை ஆட்சி செய்வாய். உலகமே உன் கையில், நீ 20 வருடங்களுக்கு வாழ்வாய். இதற்கு மனிதன் கூறினான், 20 வருஷம் ரொம்ப குறைவு, கழுதை வேண்டாம் என்ற 30 வருடங்களையும், நாய் வேண்டாம் என்ற 15 வருடங்களையும், குரங்கு வேண்டாம் என்ற 10 வருடங்களையும் எனக்கு கொடுத்து விடுங்கள். கடவுள் மனிதனின் ஆசையையும் நிறைவேற்றினான். அன்று முதல் மனிதன் முதல் 20 வருடங்களை சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வாழ்கின்றான். மனிதனாக கல்யாணம் செய்து கொண்டு அடுத்த 30 வருடங்களை கழுதை போல் எல்லா சுமைகளையும் தாங்கிக் கொண்டு அள்ளும் பகலும் உழைக்கின்றான். குழந்தைகள் வளர்ந்த பிறகு அடுத்த 15 வருடங்களுக்கு அவன் வீட்டின் நாயாக இருந்து அனைவரையும் பாதுகாத்து கொள்கின்றான். மிச்சம் மீதி உள்ளதை சாப்பிடுகின்றான். வயதாகி ரிட்டையரான பிறகு குரங்கு போல் 10 வருடங்களுக்கு மகன் வீட்டிலிருந்து மகள் வீட்டிற்கும், மகள் வீட்டிலிருந்து மகன் வீட்டிற்கும் தாவி தன் பேர குழந்தைகளுக்கு வித்தைகள் காட்டி மகிழ்கின்றான். நாம் ஏன் இப்படி இருக்கின்றோம் என்று இப்போ தெரிகிறதா? இறைவனிடம் கேட்டு பெறுவதை விட அவன் கொடுப்பதை வைத்து வாழ்வதே சிறந்தது. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.